இவன் வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. யாருன்னு பார்க்குறீங்களா? பீரியட்ஸ் தாங்க. எஸ் வந்துட்டா, அச்சோ வந்துருச்சே அப்படின்னு இருக்கோம். வரலனா என்னடா இத்தனை நாள் ஆச்சு இன்னும் வரலையே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு இருக்கும். எஸ் ஸோ வந்துட்டு இந்த வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டேனே சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஆஸ் யூஷுவல் டெய்லி எப்படி ரொட்டீனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம கேட்டகிரி. எஸ் அழுது புரண்டு உருண்டு துடிச்சு டெத் பிட்டுக்கு போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மாறும். எஸ் அப் டு அவர் பாடி. ஸோ இந்த வந்து கிரிட்டிக்கல்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் காலாவிற இந்த ஒரு 3 to 5 days இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு சமாளிக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீரியட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம மோஸ்ட்லி நமக்கு காமனாக அஃபெக்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா பெயின், கிராம்ப்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு அடிவயிறு முதுகு வந்துட்டு ரொம்பவே வலிக்கும். சில பேர் கால் வலியும் இருக்கும், லெக் கிராம்ப்ஸுமே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டாக்லாண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி பிளட்டை வந்து வெளியே புஷ் பண்ணும். அதனால தான் அந்த டைமில் வந்து நமக்கு கிராம்ப்ஸு, பெயின்ஸு அதெல்லாம் வந்துட்டு வருது. அண்ட் நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும், ரொம்ப கோவப்படுவோம், கிரேவிங்ஸ் வரும். இதெல்லாம் வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இருக்குல்ல, அது வந்து அப் டவுன் அப் டவுன் அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரும். அதனால தான் வந்துட்டு நமக்கு அந்த மிச்ச எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் வருது. அதாவது மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் வந்துட்டு அதனால தான் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேண்டட்டரியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா பெயின்ஸ் அண்ட் கிராம்ப்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். எஸ் கிரேவிங்ஸ் இருக்கும், பயங்கரமாக கிரேவிங்ஸ் இருக்கும், கிரேவிங்ஸ்க்காக லைட்டாக ஒதுக்கிக்கலாம். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்கீங்க அப்படின்றப்போ கிரேவிங்ஸையும் கொஞ்சம் தவிர்த்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ். எஸ் ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு தேவையே இல்லை, அது வந்து நல்லா வந்து ட்ரிகர் பண்ணிவிடும் கிராம்ப்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டி ஃபுட். எஸ் சால்ட்டி ஃபுட்டையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கிராம்ப்ஸை வந்து இன்னுமே வந்து அக்ரிவேட் பண்ணும். ஸோ வந்துட்டு சால்ட்டி ஃபுட்ஸ் வேணாம். அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ், எஸ் நமக்கு வந்துட்டு பேஸ்ட்ரீஸ் மேலே, ஸ்வீட்ஸ் மேலே, சாக்லேட்ஸ் மேலெலாம் தான் வந்துட்டு கிரேவிங்ஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஸ்வீட்க்கு வந்து கிரேவ் ஆகுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. மில்க் சாக்லேட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க நம்ம சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு தவிர்த்துட்டு டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துட்டால் கிரேவிங்ஸும் செட்டில் ஆகும், உங்கள் கிராம்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் மூட் ஸ்விங்ஸையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் ஃபிசிக்கல் எக்ஸஷன். எஸ் நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், இல்லை நான் இந்த மாதம் தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணவே ஆரம்பித்தேன், இல்லை வெயிட் கெயின் பண்ணவே ஆரம்பித்தேன், நான் வந்து ஜிம் போகிறேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் வந்து ஹெவியாக தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் வந்து கார்டியோ தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ரிலாக்ஸாக விடுங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம், பில்லோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், உங்கள் பெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு பண்ணியே ஆகணும், ஒர்க் அவுட் எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னா வந்து வாக்கிங் போங்க, மைல்டாக வாக்கிங் போங்க. நீங்கள் நல்லா கிராம்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங்கே போங்க. மற்றபடி இந்த ரன்னிங் ஜாகிங் கூட தேவை கிடையாது இந்த டைமில், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் ஃபிசிக்கல் எக்ஸசன்றது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பிளட் ரஷ் வந்து ஆல்ரெடி இந்த டைமில் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், கெமிக்கல் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ தட் வந்து உங்களுக்கு பெயின்ஸும் கிராம்ப்ஸும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இதை வந்து மைல்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா வாக்கிங் போங்க, மைல்டு எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ் அது போல் பண்ணிக்கோங்க. பட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் பேட்ஸ். ஓகே, நமக்கு வந்து பேட்ஸ், டேம்பான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு நைட் மேர் தான். பட் நமக்கு வேறு வழி இல்லாத காரணத்தினால் நம்ம அதை யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் 6 hours வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இல்லை ஒர்க்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 8 hours, 6 to 8 hours வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பேட்ஸை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வரும், மேஜராக இன்ஃபெக்ஷன் வரும். ரேஷஸ் கூட செகண்டரி தான், மேஜராக இன்ஃபெக்ஷன் வந்துடும். இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. இன்ஃபெக்ஷன் வந்துடும், ரேஷ் வரும், அண்ட் வந்து ஆல்ரெடி நான் இட்ஸ் திங்ஸ் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாட்டோம்னா ரொம்பவே ஸ்மெல் இருக்கும்.
ஸோ வந்துட்டு பேடை வந்து தயவு பண்ணி 6 to 8 hours வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அது வந்து நம்ம ஹைஜீனுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், பெயினுக்கு நம்ம டேப்லெட் எடுக்கலாமா அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்துட்டு டவுட் இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து உங்களோட பெயின் வந்துட்டு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லைஃப்னு சொல்லுவாங்க, ADL சொல்லுவாங்க, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. அதாவது ஃபஸ்ட் டே மட்டும் பெயின் இருக்குது. நார்மலாக வந்து சர்வேல சொல்லியிருக்காங்க 50% ஆஃப் உமனுக்கு வந்து காமனாகவே பெயின் வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆர் செகண்ட் டே வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும். அது உங்களை மேனேஜ் பண்ண முடியுது, டெய்லி ரொட்டீனில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை கிடையாது. இல்லை சுத்தமாக என்னால் அது முடியவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் போங்க, போய் உங்கள் கைனோகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற டேப்லெட்டை கொடுக்குற டேட்டில் கரெக்டாக வந்துட்டு சாப்பிடுங்க. ஸோ தட் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பெயினுக்கு டேப்லெட் எடுக்கலாமா அப்படின்னா, ஆன்சர் வித் கைனகாலஜிஸ்ட் சஜஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் எஸ். நீங்களாம் வந்துட்டு போயிட்டு டேப்லெட் எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மைல்டாக கிராம்ஸ் இருக்கவங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் தான் கிராம்ஸ் இருக்குது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உங்களோட ஹீட் பேக் வந்து வச்சுக்கோங்க. அப்படியே வயிற்றுக்கிட்ட இடுப்புக்கிட்டலாம் வந்துட்டு வெதுன்னு வச்சிங்கன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்லோ ஸ்ட்ரெச்சஸ் நான் வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன், அதுவுமே வந்து கிராம்ஸ் வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கவங்க கைனகாலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணி ஒரு டேப்லெட் நீங்கள் சாப்பிட்றதுல பிரச்சனை எந்த பிரச்சனையுமே கிடையாது. தயவு பண்ணி இந்த டைமில் வந்து கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் வெல், நல்லா தூங்குங்க, லீவ் போட்டு கொடுத்துங்க. ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் வந்து இந்த டைமில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப லெத்தார்ஜியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டயர்டாக இருப்போம். லெத்தார்ஜின்றது வேறு, டயர்டுன்றது வேறு. லெத்தார்ஜியாக இருந்தீங்கன்னா போயிட்டு வாக்கிங் பண்ணுங்கள், கொஞ்சம் பிரிஸ்காக ட்ரை பண்ணுங்கள். டயர்ட் வந்து வேறு, டயர்டாக இருந்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்லீப் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு கிராம்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ், ஹெட் ஏக்லாம் வந்துட்டு அதிகமாகும். லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி கம்ஃபர்ட், கம்ஃபர்டபுளாக இருங்க. நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், போகிற இடமா இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருங்க. அந்த பர்டிகுலர் டேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை பண்ணுங்கள். உங்களுக்கு பைஜாமாவில் தான் இருக்க விருப்பம்னா பைஜாமாவில் இருங்க. ஒர்க்குக்கு போகணுன்னு தொலைச்சுன்னா ஒர்க்கு போங்க. இல்லை ஒர்க்கில் ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கும், என்னால் ஆஃபீஸ் போக முடியாது இன்றைக்கி அப்படின்னா லீவ் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக, இல்லை நான் வேலைக்கு போனால் நான் கொஞ்சம் ரிஸ்காக இருப்பேன் எனக்கு போகணும் அப்படின்னா வேலைக்கு போங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பண்ணுங்கள். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும், இன்னும் போயிட்டு யாராச்சும் மூச்சு விட்டாலே கோவப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா போயிட்டு நம்ம இன்னும் நம்ம ட்ரிகர் வந்து நம்மளாக நம்மளை ஏற்றிக்க வேண்டாம். ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருங்க. ஓகே ஹெஸ், ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்னதெலாம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், பட் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டமான காலங்களில் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். மாதம் மாதம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அண்ட் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்ல நினச்சேன், ஆக்சுவலி எங்களுக்கு அனாட்டமி கிளாஸ் இருக்கும்போது எங்கள் சார் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து ஆக்சுவலி அவங்க அனாட்டமி கிளாஸில் அவங்க மேம் சொன்னதான், அது வந்து எங்களுக்கு சொன்னார். எதுக்கு மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் வருது அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டப்போ அவங்க மேம் சொன்னாங்களாம், நம்ம எப்படி வந்துட்டு ஒரு புது ஆட்களுக்கும் வந்து ரெட் கார்பெட் விரித்து நம்ம வரவேற்கிறோமோ அந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து அந்த சைல்டுக்கு வந்து ரெட் கார்பெட் நம்ம யூட்ரஸ் வந்து விரிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுறதுனால ரெட் கார்பெட்டாக எல்லாமே வெளியே வந்துடுது அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னாங்களாம். எஸ், இது எனக்கு இன்னும் ஃபஸ்ட் இயரில் பண்ணது, ஒரு 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னுமே எனக்கு இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு மென்ஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பெயின் ஃப்ரீ பீரியட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் டேஸில் தான் நான் பண்ண வேணாம்னு சொன்னேன். மிச்ச நாட்கள்லாம் வந்து உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு கேம் விளையாடணுமா கேம் விளையாடுங்க, டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடுங்க, ஜூம்பா ஆடணுமா ஜூம்பா ஆடுங்க, இல்லை நல்லா வெயிட்ஸ் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணணுமா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கார்டியோ பண்ணணுமா கார்டியோ பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த மாதிரி ஒர்க் அவுட் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை வந்துட்டு நீங்கள் த்ரோ த மந்த் பண்ணுங்கள். த்ரோ தட் வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஈஸியாக இருக்கும். பீரியட்ஸுமே வந்துட்டு இரெகுலராக இருக்கவங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் டயட் கண்ட்ரோலில் இருங்க. இல்லை என்னால் டயட்லாம் பண்ண முடியாது, எங்கள் அம்மா மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு நான் அம்மா டயட் ஃபுட் வேணும்னு கேட்டால் தொடப்பக்கட்டையில் அடிப்பாங்க அப்படின்னா வீட்டில் செய்யறதே வந்து போர்ஷன் கண்ட்ரோலோட சாப்பிடுங்க. ஹெஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நீங்கள் வந்து ஒரு பையனாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்கோ இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்கோ இல்லை அம்மாக்கோ தங்கச்சிக்கோ யார் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அந்த டைமில் சஃபர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பொண்ணுங்களாக இருந்தால் நமக்கு நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ தட் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க. எஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃப்ரம் சந்தியா. வாட்ச் இட் அண்ட் பீ ஆசம்.